இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவ்யாவுக்கு வந்துட்டு எல்லா உபசனையும் பண்ணியாச்சு. நம்ம பார்வதி வந்துட்டு நீ இனிமேல் வந்துட்டு அவன் கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிரு, எப்போ இருந்தாலும் நீ வெளில போகிறவ தான் அப்படின்ற மாதிரி சொன்னனால காவ்யா ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இது தெரியாமல் பார்த்திபன் வந்துட்டு திரும்ப 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 காவ்யா கிட்டே வந்துட்டு அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு காவ்யா பின்னாடியே வர்றது, காவ்யா கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பேசி 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 பார்க்குறது, அப்புறம் வந்துட்டு காவ்யா அதுக்கு வந்து எரிஞ்சு விழுகிற மாதிரி நடிக்கிறது, கோவப்படுற மாதிரி திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திபன் வந்துட்டு நேற்று வர நல்லா தானே இருந்தா, காலை கூட நல்லா தானே இருந்தா, அப்போ திடீர்னு வந்துட்டு எரிஞ்சு விழுகிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்ப போகிறாரு. அதே சமயம் ஜீவா வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாத்துலேயும் வந்துட்டு சைன் போடுறதெல்லாம் வந்துட்டு லிங்கம் கண்டிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு படித்து பார்க்காம எதையுமே சைன் போடாத பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஜீவா அதுக்கு வந்து இல்லை மாமா, அவர் ரொம்ப நம்பிக்கையானவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாரு. எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தவங்களாலும் நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது மாப்பிள்ள, நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்து நிறைய இதில் பார்த்துருக்கோம், ஸோ நீயும் அது மாதிரி பண்ணக்கூடாது, எது எதுனாலும் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் நீ சைன் போடணும் அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ண போகிறாரு. இதை கேட்டுட்டு ஜீவாவும் சரி மாமா இனிமேல் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு அவருக்கு வந்து லைட்டாக வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடு நடக்க போகிறது. இன்றைக்கி எபிசோடு இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.